ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். நம்ம இன்றைக்கி பன்னீர் மேகி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது. டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மேகி, இதில் பன்னீர் சேர்த்து ஹெல்தியாக. வாங்க பார்ப்போம். நான் ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன், இபி மேகி. உங்களுக்கு நூடுல்ஸ் மேகி இல்லை பாஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு பதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் பன்னீர் வந்து தேவையான அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீலவாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் ஜீரக மாசத்துக்காக போடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெண்டுமே சேர்த்து மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மேகி மசாலா பவுடர், இது மூட் மசாலா, இபியில் கொடுக்கறது. உங்களுக்கு அது இல்லைன்னா நார்மல் மிக்ஸி எடுத்துக்கோங்க. இது பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்காக. உங்களுக்கு இதுக்கு பதில் நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் ஆப்ஷன் தான். அவ்வளோதான் தேவையான பொருள். ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ட்ரை. வாங்க இப்போ செய்வோம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடேறின பிறகு எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகிட்டும். பட்டர் உருகின பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பட்டர் போட விருப்பினாலும் ஓகே. ரெண்டும் மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இப்போ பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃப்ரை மாதிரி. இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், மற்ற எதுனா வந்து உடஞ்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, பெப்பர், உப்பு, சீரகம் இது எல்லாமே வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயில் வறுக்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசம் வரும். ஸோ மசாலா கருகிடாமல் இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சி போடுறாமல் இந்த மாதிரி லைட்டாக தட்டி போடுங்க, அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேகி வந்து உடம்பு கெடுதல் தான், குழந்தைங்க விரும்பி கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியானதாக கூட சேர்த்து கொடுத்தா பன்னீரும் சாப்பிடுங்க, நமக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சேம் பன்னீருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேம் ப்ரொசீஜரில் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மசாலா மாதிரி பிரட்டி மேகியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிட்டோம் போதும். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மேகிலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பன்னீர் பிரட்டின அதே கடாயிலேயே வந்து 200 ml அந்த ஒரு பேக்கெட் மேகிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நான் செய்திருக்கேன். ஸோ இப்போ தண்ணி லைட்டாக கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேகி இதை வந்து கொட்டிடலாம். லைட்டாக தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த இதை மேகி போட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லா வந்து உதிரி உதிரியாக வர மாதிரி ஃபுல்லாக வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் இப்போ தண்ணியெலாம் இஞ்சி இப்போ கரெக்டாக வந்துருச்சு. கரண்டிலாம் யூஸ் பண்ணிட வேணாம், உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேகி மசாலாவை ஃபுல்லாக கொட்டிக்கலாம். மூட் மசாலா யூஸ் பண்ணிட வேணாம், மேகி மசாலா மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம மேகி வேணாம் அது கெடுதல் அப்படின்னு நினைக்கிறவங்க இடியாப்பம் கூட சேர்த்துக்கலாம். இடியாப்பம் வீட்டில் செஞ்சு மிச்சம் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சேம் நம்ம இந்த மாதிரி பன்னீர் முட்டை எது வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். அது என்ன ரொம்ப நல்லது. கொஞ்சம் மசாலாலாம் மேகியில் ஒட்டுறதுக்காக லைட்டாக நான் தண்ணியை ஊற்றுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பன்னீரையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறிட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இதுவும் வெந்தது தான்.
ஃபாயிலில் ஓரளவுக்கு பரட்டி ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மூட் மசாலா அப்படி அதை சேர்த்துக்கலாம். இது இல்லைனாலும் ஓகே தான். இப்போ எல்லாம் பரட்டிப்போம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது அந்த பன்னீரோட பால் ஸ்மெல்லையே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன ட்ரை தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஒரே மாதிரியே சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஜாலியாக. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே தூவிடலாம். பார்க்கவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பன்னீர்லாம் மேலே போட்டிருக்கிறது. பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் சீஸ் போட்டால் இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் சீஸ் ரெடி பண்ணி கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் கேரட் துருவி மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த்தியாக இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you. Happy cooking.